ரெண்டு நாளா தூங்காம முழிச்சிருந்தோம் ஒவ்வொரு அஞ்சு நிமிஷத்துக்கும் ஒரு தடவை புக் மை ஷோ ஆப்ப ஓபன் பண்ணியும் உங்களால கோட் படத்துக்கு டிக்கெட்ட புக்கே பண்ண முடியலையா அதுக்கு ஒரு காரணம் இருக்கு அது என்னன்றதை இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஹாய் நெட்டிசன்ஸ் வெல்கம் டு ஒயிட் போர்ட் நேஷன் நான் உங்க அனீஷ் கோட் படத்துக்கு உங்களுக்கு டிக்கெட் புக் பண்ண முடியாததுக்கு முக்கியமான காரணம் ஸ்டெல்த் மார்க்கெட்டிங்காக கூட இருக்கலாங்க ஸ்டெல்த் மார்க்கெட்டிங் அல்லது கொரிலா மார்க்கெட்டிங் இது ரெண்டும் கிட்டத்தட்ட ஒரே டைப் தான் அது என்னடா ஸ்டெல்த் மார்க்கெட்டிங் கொரிலா மார்க்கெட்டிங்னு கேட்டிங்கன்னா ஒரு டைப் ஆஃப் மார்க்கெட்டிங் பண்ணி ஒரு ப்ராடக்டையோ இல்லை சர்வீஸையோ பை பண்ண வைக்கிறாங்க ஆனால் அதுக்கு மார்க்கெட்டிங் பண்ணப்பட்டோன்னு நமக்கே தெரியாது அதுதான் ஸ்டெல்த் மார்க்கெட்டிங் அல்லது கொரிலா மார்க்கெட்டிங் உதாரணத்துக்கு இந்த கோட் கேஸே நம்ம எடுத்துக்கலாம் கோட் படத்துக்கு நீங்கள் இப்போ மை ஷோ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த வியாழன் வெள்ளி சனி நாயர் நாலு நாளுமே ஃபுல்லாக புக்கடாக இருக்கிற மாதிரி காட்டும் ஸோ இதை பார்க்குற ஒரு காமன் மேன் ஐயையோ நம்மளால் இந்த நாலு நாளுமே பார்க்க முடியாதா ஆல்ரெடி ஹைப்பு செம்மையாக இருக்கே நம்ம எப்படியாவது பார்த்தே ஆகணுமே நினப்பான் ஒரு கட்டத்துக்கு மேலே டிக்கெட் நமக்கு கிடைக்காதுன்னு நம்பி அடுத்திருக்க நாட்கள் அதாவது வீக் டேஸ் திங்கள் செவ்வாய் அந்த மாதிரி நாட்களில் அவன் புக் பண்ண ஆரம்பிச்சிருவான் ஆனால் தேட்டர்ஸோட சைட்லேருந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்டென்ஷனலாக மொதல் ரெண்டு மூணு நாளைக்கு வேணுனே ஷோஸில் ஒரு இருந்து முப்பது பர்சன்டேஜ் மட்டும்தான் ஆன்லைன் டிக்கெட்டுக்கு கொடுத்துட்டு மித்ததெல்லாம் புக் ஆன மாதிரியே காட்டிடுவாங்க அதை நம்பி தான் நம்மளும் மண்டே டியூஸ்டேல புக் பண்ணியிருப்போம் ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு அந்த ஷோஸ்க்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டிக்கெட்ஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அண்ட் மொதல் நாளுன்றனால கண்டிப்பாக ஹண்ட்ரட் பர்சன்ட் சீட்ஸ் எல்லாமே புக் ஆகிடும் ஆல்ரெடி தேட்டர் ஓனர்ஸ்க்கெலாம் தெரியும் எப்படி இருந்தாலுமே விஜய் படம்லாம் ஃபஸ்ட்டு டூ டேஸ்க்கு ஹவுஸ் ஃபுல்லாகிடும் அண்ட் வீக்கெண்ட்ஸ் வரனால அதுவும் ஃபேமிலிலாம் வந்து ஃபுல்லாகிடும் ஸோ வீக் டேஸ்க்கு எப்படி நம்ம இந்த படத்தை கூட்டிகிட்டு போகிறது அப்படின்னு போது தான் இந்த டைப் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிலாம் பண்ணி நம்மளை புக் பண்ண வைக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு வீக் டேஸ்லேயும் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் கிடைக்கும் நீங்கள் யாராவது முதல் நாளில் தான் நான் படம் பார்ப்பேன்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா மனம் தளராதிங்க முதல் நாளில் செக் பண்ணிக்கிட்டே இருங்க தியேட்டர்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட சீட்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டே இருப்பாங்க இந்த ஸ்டெல்த் மார்க்கெட்டிங்க்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன் புல் அப்படின்ற பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப ஆனது இந்த ரெட் புல் முத முத தயாரிக்கப்பட்ட நாடு எதுன்னு அண்ட் உலகம் ஸ்ப்ரெட் ஆகி எல்லா கடைகள்லையும் அது கிடைக்குது இந்த கம்பெனியும் ஒரு தடவை அவங்களோட ரெட் புல்லை ப்ரொமோட் பண்றதுக்காக இந்த ஸ்டெல்த் மார்க்கெட்டிங்கை யூஸ் பண்ணியிருக்காங்க புல் லான்ச் ஆகி சில வருஷங்கள் ஆகியுமே அதோட ரெவென்யூல பெருசா முன்னேற்றம் இல்லாமே இருந்துச்சு அப்பதான் அவங்க இந்த ஸ்ட்ராட்டஜியை கையாண்டாங்க அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா நிறைய ரெட்புல்ஸோட எம்டி கேன்ஸை ரெடி பண்ணி அதை கொஞ்சம் கொஞ்சம் டேமேஜும் பண்ணி நைட் எல்லாரும் தூங்கும் போது ஸ்ட்ரீட்ஸ்ல போய் அங்கங்க அந்த எம்டி கேன்ஸையும் போட்டுடுவாங்க அண்ட் கார்பேஜஸ் ஃபுல்லாவே இந்த எம்டி கேன்ஸ் அதாவது புல்லோட எம்டி கேன்ஸை நல்லா கொட்டி வச்சிடுவாங்க சோ அடுத்த நாள் யாராவது வாக்கிங் போறவங்களா இருக்கட்டும் இல்ல இந்த கார்பேஜஸ் இருக்கிற ஏரியால அவங்களோட குப்பையை கொட்ட வரவங்களா இருக்கட்டும் அவங்க எல்லாரும் அங்கங்க இந்த ரெட் புல்ஸையே பார்க்கும்போது அவங்க என்ன நினைக்க ஆரம்பிப்பாங்க அப்படின்னா இந்த சிட்டில உள்ள எல்லாரும் அதிகமா ரெட் புல் தான் போல அதனாலதான் எங்க பார்த்தாலும் ரெட் புல் கேன்சா இருக்கு அது அவ்வளவு சூப்பரா இருக்கும் போல தான் அதை குடிச்சதே இல்லேன்னு நினச்சி அவங்களும் அந்த ரெட் புல்ல வாங்க ஆரம்பிச்சிருவாங்க இந்த ஸ்டெல்த் மார்க்கெட்டிங் மூலியாவே அந்த ரெட் புல் கம்பெனி அந்த ஒரு வருஷத்துல மட்டும் கிட்டத்தட்ட பல மடங்கு ரெவன்யூல முன்னேற்றம் அடைஞ்சிச்சு இதுதாங்க ஸ்டெல்த் மார்க்கெட்டிங்கான எக்ஸாம்பிள்ஸ் இதை பத்தி ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ நம்ம யூடியூப் சேனல்ல பண்ணி போட்டுருக்கோம் டைம் இருந்து அதையும் செக் பண்ணி பாருங்க இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் சீக்கிரமா இன்னொரு வீடியோல சந்திப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உயிர்போர்ட் நேஷனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க